예. முற்றம்தான் நம் தோழன். பிறகு மெல்ல மெல்ல பேசிக்கொண்டோம், அரவணைப்பினாலும் அள்ளி கொடுக்கும் அன்பினாலும். கல்வர்கள் நாம் அல்லவோ உணவு இடைவேளையினை விட்டுவிட்டு நண்பனின் உணவினை அவன் அறியாமல் களவாடி உண்ணும்போது விக்கிக் கொண்ட நாட்கள்தான் எத்தனை. நம் நட்பினை கண்டு ஆதவனும் பொறாமை கொண்டது கோடை காலத்தில், மேகங்களும் மகிழ்ச்சி பெற்றது மழை காலத்தில். கல்லூரி வகுப்பை கவனித்ததை விட கடிகாரம் சுழற்றும் நேரத்தையும் செவிகளை கிழித்துச் செல்லும் தொடர்வண்டியின் சத்தத்தையே அதிகம் கவனித்தோம். தூக்கம் எனும் சோம்பலை சுமந்து கொண்டு கல்லூரி வாயிலை விளையாட்டு திடலாக்கி வீசி எறியப்பட்ட பந்துகளால் உடைக்கப்பட்ட கண்ணாடிகள் சொல்லும் நம் புயத்தின் பலம் என்னவென்று. கல்லூரி முதல்வரின் கடிதல்களை கண்டு வகுப்பு சுவரும் நம்மை கண்டு நகைத்ததுண்டு நாம் இன்பமாய் கழித்த நாட்களில் பொறாமை கொண்டு. சிறு சிறு சண்டைகள் கடல் சீற்றமாய் எழும்பியும் இறுதியில் அணைத்து கொண்டோம் முரண்பாடின்றி கட்டித்தழுவி. நாட்கள் வினாடிகளால் நகர்ந்திருந்தால் மூன்றாண்டுகள் கடந்திருக்குமோ, இறுதியாண்டை நோக்கி நகர்ந்திருக்குமோ. ஒன்னு சேர்ந்து உங்களோட வெயிட் காட்டி கப்ப தூக்குடா. தோல்வி கிடையாதுல்ல, எதுக்கும் குறைஞ்சதில்ல, எந்த நிலையிலுமே எவன கட்டுவோம் ஜாபில்ல. எங்களுக்கு வேஷம் இல்ல, முன்ஜென்ம பந்தம் இல்ல, சேர்ந்து பந்தாக்கா எதிரிக்கே எதோ இல்ல. நட்பான கூட்டம் ஒன்னா சேர்ந்து போடும் பாராட்டம் ஆட்டம் என்றும் மாறாத பாசம் வரும் காலம் அதையும் தான் பேசும். விட்டு போனதில்ல சொந்த மகன் போல கைகள் திரும்ப
காரணமாக திருச்சியை கூட்டமே தற்போது சம்பித்து விட்டது என்று சொல்லலாம். காரணம், திருச்சி என்பது திருச்சி மாநகர மக்களின் போக்குவரத்து மட்டுமல்லாது தென் மாவட்டங்களின் நுழைவாயில் என்று சொல்லலாம். இந்த தனக்காகவும் மற்றவருக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையிலும் நம்மை இயன்முறை மருத்துவர்கள் எனும் சிம்மாசனத்தில் அமர வைக்கும் நம் கல்லூரி பேராசிரியர்களின் நினைவுகள் நீங்கிடுமோ நம் இதய துடிப்பை போல. உங்கள் அன்பிற்கு நன்றி. கேம் ஓவர். And we're gonna lay it back.